ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரிக்ட்லி ஈஸி குக்கிங். வீட்டில் சமைப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் தாங்க பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. இப்போ எப்படி பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பாசிப்பருப்பில் பாயசம் பண்ண போகிறேங்க. பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு முடி தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்து பாலுங்க, இது ரெண்டாவது எடுத்த பால். அதில் போடுறதுக்கு தேவையான பொருள் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், உருண்டை வெள்ளங்க, இது மட்டும் போதும். எப்படி நல்ல டேஸ்டான பாசிப்பருப்பு பாயசம் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நெய்யில் வறுத்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இது ஒரு 3-4 விசில் அடிக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும், நம்ம வேக வச்சு குக்கரில் வேக வைக்கலைன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. வறுக்கும்போது நல்லா மணமாக வரும். வறுத்தாச்சு. இனி இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வச்சுக்கோங்க. ஒரு 3-4 விசில் வேக வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் ஆகட்டுங்க. 4 விசில் அடித்தாச்சுங்க. கேஸ் எல்லாம் போயிடுச்சு. நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மண்ணூரிலையில் நான் இன்றைக்கி பாயசம் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் பாலையும் இதில் ஊற்றிடலாம். ரெண்டாவது எடுத்த தேங்காய் பால் கொஞ்சம் இருக்குது, பாதி இதை வேக வைக்கும்போது ஊற்றிட்டேன். பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் போட்டு பாவு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். பாவு காய்ச்சி எடுத்து காய்ச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாவு வடிகட்டி எடுத்தாச்சு. இதை அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இனிப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாவு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் பாவு ஊற்றியிருக்கேன். இனிப்பு வேணும்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். நல்லா கட்டி ஆகட்டும். பாருங்க, நல்லா கொதிக்கட்டும். இன்றைக்கி சித்திரக்கனினால் நான் இன்னைக்கு பாயசம் மட்டும்தான் செய்ய முடிஞ்சதுங்க. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னா லேட்டாயிடுச்சு. அதனால் சோறு குழம்பு பொரியலெல்லாம் நான் என்னை வீடியோ போட முடியல. அன்னைக்கு மழை வருதுங்க, நல்ல ஸ்பீடாக வருது மழை. இன்றைக்கி பாயசம் மட்டும்தான் நான் இன்றைக்கி வீடியோ போட முடிஞ்சது. இன்றைக்கி சித்திரக்கனினால் நான் பாசிப்பருப்பு பாயசம் தான் இன்றைக்கி பண்ணணுன்னு முடியும். எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பிள்ளைங்களுக்கு பாயசம், பையனுக்கு பிள்ளைகளும் பாருங்கள் கட்டியாவது. இந்த முதல் பாலையும் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை அடி பிடிச்சிரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்காய் பால் மட்டும்தாங்க ஊற்றிருக்கோம். இனிப்பு வேணும்னா மறுபடியும் அந்த பாவு இருந்தால் ஊற்றிக்கலாம். எனக்கு அளவாக போதும். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் வறுத்து கொட்டிக்கலாம். நெய் ஊற்றிக்குவாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவாங்க. போட்டுக்கோங்க.
எடுத்தாச்சு. இங்கே அதில் இப்போ பாயசத்தில் கொட்டிடுறேன். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த வறுத்து கொட்டிடலாங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பண்ணை தட்டி விட்டுருங்க. அப்படி நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க.